ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஜார்க்கண்ட் மாநில தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கு. பாஜக ஆட்சி செய்த மாநிலங்களில் மேலும் ஒரு மாநிலம் பாஜகவின் கையை விட்டு போயிருச்சு. நாம் வந்து இன்றைக்கி ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய அந்த லோக்கல் பொலிட்டிக்ஸ் பற்றி நாம் பேச போகிறதில்லை. மாறாக இந்த ஜார்க்கண்ட் மாநில தேர்தல் தேசிய அரசியலில் என்ன மாற்றத்தை அல்லது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது, ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதற்கு முன்பாக நேற்றைய நம்மளோட வீடியோவில் முதல் கமெண்ட் போட்ட நண்பருக்கு நன்றி. ஜார்க்கண்ட் அப்படின்னாலே காட்டு பூமி அல்லது வனபூமி அப்படின்னு தான் அர்த்தம். 2000 பீகார் மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்டு ஜார்க்கண்ட் மாநிலம் உதயமானது. ஜார்க்கண்ட் மாநிலம் ஒரு பெரிய மாநிலம் கிடையாது, அதனால இந்த தேர்தலுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த ஜார்க்கண்ட் மாநிலம் ரொம்ப சிறிய மாநிலமும் கிடையாது. இந்த மாநிலம் அசாம் அளவுக்கு பெரிய மாநிலம், அதாவது 14 எம்பி சீட்டுகளை கொண்ட மாநிலம். இந்த மாநிலம் தான் இந்தியாவுடைய 40% கனிம வளத்தை கொண்டிருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளவு முக்கியமான மாநிலம் இந்த மாநிலம். இந்த மாநிலம் பெருவாரியாக காடுகளை கொண்டது. இந்த மாநிலத்தில் பெரும்பான்மையான மக்கள் ட்ரைபல் இனத்தை சேர்ந்தவங்க, அதாவது பழங்குடியினை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதுவரைக்கும் அங்கே ஆட்சி செய்தவர்கள் பெரும்பாலும் பழங்குடியின சீஃப் மினிஸ்டராகவே இருந்திருக்கிறாங்க. இதற்கு முன்பு இருந்த பாஜக சீஃப் மினிஸ்டர் ஒருவரை தவிர. இப்பொழுது பாஜக அங்கு ஆட்சியை இழந்திருக்கிறது. இந்த ஜார்க்கண்ட் மாநில தேர்தல் தேசிய அரசியலில் உருவாக்கியிருக்கிற முதல் தாக்கம், இந்தியாவை மீண்டும் ஒரு திடமான வலுவான கூட்டாட்சியாக, அதாவது வலுவான ஃபெடரல் என்டிட்டியாக மாற்றி இருக்குதுன்னே சொல்லலாம். 2017 முதல்ல இருந்தே இந்திய மக்கள் மெல்ல மெல்ல மீண்டும் கூட்டாட்சி தத்துவத்தின் பக்கம் திரும்ப தொடங்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ஜார்க்கண்ட் மாநில தேர்தல் அதை திடமாக மாற்றி இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஆரம்பம் முதலே இந்தியா ஒரு கூட்டாட்சியாகவே விளங்கி இருக்கு, அதாவது மத்தியில் ஒரு ஆட்சியும் மாநிலங்களில் வெவ்வேறு ஆட்சிகளும் நடந்து வந்திருக்குது. அதனால மத்திய அரசுக்கு சில அதிகாரங்களும் மாநில அரசுக்கு வேறு சில அதிகாரங்களும் வழங்கி இருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டம். மத்தியில் ஒரு கட்சியும் மாநிலங்களில் வேறு கட்சிகளும் ஆட்சி செய்தே வந்தன. 2014 மத்தியில் பாஜக ஆட்சியை பிடித்த பிறகு பெரும்பான்மையான மாநிலங்கள் பாஜகவுடைய கைக்கு மாறின. அதனால இந்தியாவின் கூட்டாட்சி முறை அடி வாங்குச்சு அப்படின்னே பலரும் சொல்றாங்க. இப்பொழுது அதிகப்படியான மாநிலங்களில் பாஜக அல்லாத கட்சிகள் ஆட்சியே நடந்து வருது. இது தேசிய அரசியலில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். இனிமேல் மத்திய அரசும் சரி பிரதமரும் சரி மத்தியில் எவ்வளவு பெரிய பெரும்பான்மையை கொண்டிருந்தாலும் சரி, எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மாற்று கட்சியைச் சேர்ந்த பிற மாநில முதல்வர்களை மாநில அரசுகளை அனுசரித்து தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. மத்திய அரசு சொல்கிற எல்லா விஷயத்துக்குமே மற்ற மாநில முதல்வர்கள் ஒத்து போவாங்க அப்படின்னு நாம் எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது. இது ஒரு ஆரோக்கியமான விஷயமாகத்தான் பார்க்கப்பட வேணும். இதுதான் நம்மளுடைய அரசியலமைப்பு செய்து கொடுத்திருக்கிற மிகப்பெரிய செக் அண்ட் பேலன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். சிறிது காலம் இந்தியாவில் மத்திய அரசு சொன்னதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது என்னவோ உண்மைதான். ஆனால் இனிமேல் மாநில அரசுகள் ஒத்துழைப்பை கோராமல் பெரிய முடிவுகளை மத்திய அரசு தன்னிச்சையாக எடுக்க முடியாது. தேர் வில் பி ப்ராப்பர் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இன் பிளேஸ் ஆஸ் என்விசேஜ் இன் அவர் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒரு வல்லுநர் சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு நல்ல விஷயமே. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்திய வாக்காளர்கள் மத்தியில் யார் தங்களை ஆளணும் மாநிலத்தில் யார் தங்களை ஆளணும் அப்படிங்கிறத தெளிவாக வேறுபடுத்தி பார்க்குறாங்க அப்படிங்கிறத இந்த ஜார்க்கண்ட் மாநில தேர்தல் உறுதிப்படுத்தியிருக்கு. அதாவது மத்தியில் நாங்கள் ஒரு ஆட்சியை வைக்கிறோம் அப்படின்னா அதே கட்சி தான் எங்களை மாநிலத்திலையும் ஆளணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. எங்களுடைய மாநிலத்துக்கான தேவைகள் என்னவோ அதற்கு அதை பூர்த்தி செய்யும் யாராக இருந்தாலும் அந்த கட்சியை நாங்கள் மாநிலத்தில் தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இந்திய அரசியல் வாக்காளர்களிடையே ஏற்பட்டிருப்பதாகவே தெரிகிறது. அதை இந்த ஜார்க்கண்ட் தேர்தல் உறுதி
மேம்படுத்தியிருக்கு அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க. இதனால் என்ன விளைவு ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 2014 பிறகு மாநில கட்சிகளிடையே ஒரு பெரும் சுணக்கம் ஏற்பட்டதே, அவங்கெல்லாம் கொஞ்சம் மனசு விட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த ஜார்க்கண்ட் தேர்தலுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு பெரும் புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படின்னே பலரும் சொல்கிறாங்க. இதனால் மாநில கட்சிகள் மீண்டும் மக்களிடையே செல்வாங்க, மக்களுக்கான தேவைகளை பற்றி தெரிந்து கொண்டு மக்களுக்காக சேவை செய்ய களமிறங்குவாங்க அப்படின்னு சொல்லி பலரும் எதிர்பார்ப்பதாகவே தெரிகிறது. மத்திய அரசுக்கு வானளாவிய அதிகாரம் இருப்பது போல உருவாக்கப்பட்ட பிம்பம் உடைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஜார்க்கண்ட் தேர்தல் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாடம். இதனால பல மாநில கட்சிகளுக்கும் இது புத்துயிர் கொடுத்திருக்குது அப்படின்னே சொல்லலாம். மூன்றாவது, ஹைப்பர் நேஷனலிசம் அண்ட் போலரைசேஷன் ஹஸ் ஸ்டாப்ட் வர்க்கிங். இதுதான் வந்து உண்மை. அதாவது அதீதமாக தேசியவாதத்தை கிளப்புறதும் போலரைசேஷன் பண்ணுறது, மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் நம்மளை வேறுபடுத்தி சிலரை கட்டம் கட்டி ஒதுக்குற அந்த பாகுபாடு காட்டுகிற தன்மை வேலை செய்வதை நிறுத்தி கொண்டு விட்டது அப்படிங்கிறத இந்த ஜார்க்கண்ட் மாநில தேர்தல் நமக்கு எல்லாம் உணர்த்துது அப்படிங்கிறது தான் உண்மை. பயங்கரமாக தேசியவாதத்தை தூண்டி விடுறதையும் மக்களை மத ரீதியிலோ சாதி ரீதியிலோ வேறுபடுத்தி ஒரு சாராரை பிரித்து தனிமைப்படுத்தி மேலாதிக்கம் செலுத்துவதையும் மக்கள் புறந்தள்ள தொடங்கிட்டாங்க அப்படின்னே சொல்லணும். சாதி மதம் கொண்டு மக்களை போலரைஸ் பண்ணுவது, போலரைசேஷன்னா தமிழில் எப்படி சொல்றது, மக்களை பிரித்து பார்ப்பது அல்லது தனிமைப்படுத்துவதுன்னு அர்த்தம். கடந்த 10 வருடத்துக்கும் மேலாக சூப்பராக வேலை செய்து வந்த இந்த பிரித்தாளும் வித்தை இப்பொழுது மக்களிடையே எடுபடுவதில்லை அப்படிங்கிறதத்தான் இந்த ஜார்க்கண்ட் மாநில தேர்தல் ஆணித்தரமா வெளிப்படுத்தி இருக்கு. மக்கள் இந்த செய்தியைத்தான் நமக்கு சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த ஹைப்பர் நேஷனலிசம் மற்றும் போலரைசேஷனை கொண்டுதான் கடந்த 2 பாராளுமன்ற தேர்தல்களையும் பாஜக ஜெயிச்சுது. அந்த வித்தை இப்பொழுது காலாவதியாகிருச்சு அப்படின்னே சொல்லலாம், அல்லது காலாவதி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இனிமேலும் அது மக்களிடையே எடுபடாது அப்படின்னு தான் சொல்றாங்க. அடுத்த சில ஆண்டுகளுக்காவது இது எடுபடாது அப்படின்னே நாமும் நினைக்கிறோம். நான்காவது, பொருளாதாரம். எந்த ஒரு நாடும் நாட்டு மக்களும் சுபிட்சமாக வாழணும் அப்படின்னா அதற்கு அடிப்படை தேவை பொருளாதாரம், நல்ல பொருளாதாரம், திறமையாக நிர்வகிக்கப்படுகிற ஒரு வலுவான பொருளாதாரம் தேவை. அதே போல தான் எந்த ஒரு கட்சியுடைய ஆட்சியும் நிலைச்சு இருக்கணும், நீடிச்சு இருக்கணும் அப்படின்னா அதற்கு முதல் அடிப்படை தேவை பொருளாதாரம் தான். அந்த பொருளாதாரத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஆட்சி நடத்தினாதான் அந்த ஆட்சி வந்து நிலைச்சி இருக்க முடியும் அப்படிங்கிறது சரித்திரம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற பாடம். இதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. பாஜகவின் மிகப்பெரிய வீக்னஸே பொருளாதாரம் தான். 2018 இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சியடைய தொடங்கிருச்சு. ஆனால் அது அந்த சமயத்தில் மக்களை, குறிப்பாக நடுத்தர மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களை பெருசாக பாதிக்கலை. அதனால் பாஜக சுலபமாக மீண்டும் ஆட்சியை பிடிச்சிருச்சு. ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படி இல்லை. நடுத்தர வர்க்க மக்களும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற மக்களும் ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. பொருளாதார வீழ்ச்சி அனைத்து தர மக்களையும் பாதிக்க துவங்கி இருக்கு. மக்களின் வாழ்வை பெருமளவில் பாதிச்சிருக்கு இந்த பொருளாதார வீழ்ச்சி. பலர் வேலை இழந்திருக்கிறாங்க. இந்த வேலை இழப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போறது தான் இன்னும் வேதனை அளிக்கிற விஷயம். இவ்வளவு நீண்ட காலத்துக்கு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துகிட்டே வருவதும் ஒரு மந்த நிலை, தேக்க நிலை தொடர்ந்து நடப்பதும் எந்த ஒரு நாட்டாலையும் தாங்கிக்க முடியாது, அந்த மக்களால் தாங்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்தியாவில் பார்த்தோம்னா முதல்ல அடிபட்டது விவசாயம். விவசாயத்தை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம், பயங்கரமாக அடிபட்டுருச்சு. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தான் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்ட மக்கள், முதலிலே பாதிக்கப்பட்டவர்களும் அவங்க தான். அதற்கு பிறகு பார்த்தோம்னா சிறு குறு தொழில்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டன. பல சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டு விட்டன, பல மூடும் தருவாயில் இருக்குது. இதனால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே வேலை செஞ்ச லட்சக்கணக்கான பேருக்கு வேலை போயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அடுத்த லெவலுக்கு போய் பெரு நிறுவனங்களும் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு பேப்பர் எடுத்தோம்னாலே ஒவ்வொரு நாளும் இந்த கம்பெனியில் 1000 பேரை வேலை விட்டு தூக்க போறாங்க, அல்லது தூக்கிட்டாங்க, நேத்து இத்தனை பேருக்கு வேலை போச்சு, இன்னைக்கு போயிடுச்சு அப்படிங்கிற செய்தியை தான் நம்ம தினமும் பேப்பர்ல காண முடியுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு நாட்டுக்கு, அதுவும் வல்லரசு கனவை கொண்டிருக்கிற ஒரு நாட்டுக்கு உகந்ததே அல்ல. இப்படி மறுவேளை உணவுக்கு என்ன செய்ய போறோமோ அப்படின்னு நித்தமும் கவலைப்படுற மக்களுடைய குரல் தான் ஜார்க்கண்ட்ல ஒலிச்சிருக்குது
அப்படின்னு பலரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுதான் பாஜகவை பெருமளவில் இன்னைக்கு பாதிச்சிருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. ஐந்தாவது முக்கியமான விஷயம், இதை வந்து ஒரு பாடம்னே கூட சொல்லலாம். அதாவது ஜார்க்கண்ட் மாநில தேர்தல் இந்திய மக்களுக்கு, இந்திய அரசியல் கட்சிகளுக்கு நினைவுபடுத்தி இருக்கிற ஒரு மிக முக்கியமான பாடம்னே கூட சொல்லலாம். எந்த ஒரு கட்சியுமே எல்லாத்தையுமே தாங்க கவரணும் அப்படின்னு நினைப்பது தவறு. உதாரணத்துக்கு மத்தியில் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா அது காங்கிரஸ் ஆகட்டும் பாஜக ஆகட்டும், இந்த கட்சிகளுக்கு இருக்கிற வழக்கமே என்ன அப்படின்னா உடனே எல்லா மாநில ஆட்சிகளையும் தாங்க பிடிக்கணும், அதோட நிற்காம அதுக்கு கீழே போய் முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து எலெக்ஷன்லேருந்து வார்டு பாய் வரைக்கும் எல்லாமே தாங்க பிடிச்சி வச்சுக்கணும், தாங்க தான் எல்லாத்துலேயுமே ஆட்சி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது தவறு அப்படின்னு சொல்லி ஜார்க்கண்ட் மக்கள் மீண்டும் நினைவுபடுத்தி இருக்கிறாங்க நம்ம அரசியல் கட்சிகளுக்கு. இன்றைய பாஜக ஆட்சியவே எடுத்துக்கிட்டோம்னா கூட மத்திய ஆள்றதுக்காக பாஜகவை ஒரு முறை அல்ல இரண்டு முறை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி மக்கள் பெருவாரியான மாநிலங்களுடைய ஆட்சியையும் பாஜகவோட கையில் கொடுத்தாங்க. என்ன நடந்தது? அதோட பாஜக நிற்காம எல்லா மாநில ஆட்சிகளையும் பிடிக்கணும், அதையும் தாண்டி கார்பரேஷன் முனிசிபாலிட்டி வார்டு பாய் வரைக்கும் எல்லா தேர்தலையும் எல்லாத்தையுமே பாஜகவே பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கவனம் முழுவதையுமே அரசியல்ல, அதாவது தேர்தல் அரசியல்லையே செலுத்தினாங்களோ அப்படின்னு சொல்லி பலரும் நினைக்கிறாங்க. அப்படி தேர்தலிலேயே கவனத்தை செலுத்தின ஒரு ஆட்சியால, ஒரு கட்சியால மத்தியில நல்ல வகையில ஒரு ஆட்சியை கொடுக்க முடியவில்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களிடையே எழ ஆரம்பிச்சிருக்குது. அதுதான் இந்த ஜார்க்கண்ட் தேர்தலையும் தெரிய வருது. பாஜக பொருளாதாரத்தின் மீது கவனத்தை செலுத்த தவறிருச்சு, கவர்னன்ஸ் மீது கவனம் செலுத்த தவறிருச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் கருத ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வல்லுநர்களிடையே வர ஆரம்பிச்சிருச்சு. உண்மையும் அதுவாகவே இருக்குதுன்னு பலரும் சொல்றாங்க. அதனால இனிமேலாவது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் மக்கள் அந்த கட்சியை எதற்காக தேர்ந்தெடுத்தார்களோ அந்த பணியை செவ்வனே செய்யணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மத்தியில் ஒரு கட்சியை ஆட்சியில் உட்கார வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சி நாட்டை நல்ல விதமா வழிநடத்தி செல்லணும், பாதுகாப்புல கான்சென்ட்ரேட் பண்ணணும், வெளியுறவுத்துறையில கான்சென்ட்ரேட் பண்ணணும், நம்மளுடைய நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு அது கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதே போல மாநிலத்தில் ஒரு கட்சியை ஆட்சிக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாநில தேவைகளை அது பூர்த்தி செய்ய வேண்டும். கார்பரேஷன்ல ஒரு கட்சியை ஆட்சிக்கு உட்கார வைக்கிறாங்க அப்படின்னா அந்த கார்பரேஷன்ல இருக்கிற மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய அந்த கட்சி அந்த பகுதியில் வேலை செய்யணும் அப்படிங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பு. இதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷனும் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் மூலமாக நமக்கு சொல்லுது அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். மாறாக மத்தியில் ஆட்சி கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக, அதாவது டாப் டு பாட்டம் எல்லாவற்றையும் நாமே கவர வேண்டும் அப்படின்னு பாஜகவோ காங்கிரஸோ மற்ற கட்சிகள் எதுவாக இருந்தாலும் அப்படி தங்களுடைய கான்சென்ட்ரேஷனை சிதற விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜார்க்கண்ட் மக்கள் ஆணித்தரமாக நமக்கு நினைவுபடுத்தி இருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னே நாம சொல்லணும். மத்தியில நல்லாட்சி கொடுக்க பாஜகவால முடியும் அப்படின்னு நம்பிதான் மக்கள் இரண்டாவது முறையாக தனிப்பெண்பான்மை கொடுத்து ஆட்சியில அமர்த்தி இருக்காங்க. அதை அவங்க செஞ்சாலே போதும், மக்கள் அவங்க பக்கமே நிப்பாங்க. நாட்டின் பாதுகாப்புல கவனம் செலுத்துங்க, வெளியுறவுத்துறையில கவனம் செலுத்துங்க, பொருளாதாரத்தை மேம்படுத்துங்க, இதற்கு முன்பு இருந்த ஆட்சியை போல அல்லாமல் லஞ்ச லாவண்யமற்ற நேர்மையான தரமான நல்ல அனைத்து மொழி பேசும் மக்களையும் மன இன சாதி வேறுபாடின்றி அரவணைத்து செல்லுங்கன்னு ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவுகள் மூலமா மக்கள் சொல்லி இருக்கிறாங்க. இதை பாஜகவுடைய மேலிடம் உணர்ந்திருக்கும் அப்படின்னே நாம நம்புறோம். அதே போல நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் இந்த குரலுக்கு செவிமடுப்பார் அப்படின்னே நாமளும் நம்புறோம். நண்பர்களே, உங்களுடைய கருத்துக்களை கூறுங்க. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோடு சந்திக்கிறேன் கைஸ். பை பை.